ராதே கிருஷ்ணா ஜெய போலோ சீதா ராமச்சந்திர பகவான் கீ ஜெய். ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம 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 ஜய போலோ சீதா ராம சந்திர பகவான் கீ ஜெய். ஜெய போலோ ராஷ்டிரகுரு சமர்த்த ராமதாச சுவாமி கீ ஜெய். ஜெய போலோ ஸ்வராஜ்ய சிம்ஹாசனாதிபதி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ராஜே கீ ஜெய். ஜெய போலோ ஸ்ரீ 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 அனந்த பத்மநாப சுவாமி கீ ஜெய். கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகவில்லா விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்த புற நகரம் புகுதும் இன்றே. நம்மாழ்வார் பாசுரத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாசுரம், அனந்த புற நகரம் புகுதும் இன்றே அப்படின்றார். எப்ப திருவனந்தபுரம் நுழைஞ்சாலும் இந்த பாசுரம் தான் மனசுல வரும். ஏன்னா ஆழ்வார் சொன்ன நாள் இன்று. இன்னொரு 1000 வருஷம் கழிச்சு திருவனந்தபுரம் வந்தாலும் அனந்தபுர நகரம் புகுதும் இன்று. ஏன்னா 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஆழ்வார் பாடினார். ஆனா இன்னி வரைக்கும் எப்ப திருவனந்தபுரத்தை நுழைஞ்சாலும் அனந்தபுர நகரம் புகுதும் இன்றே. பத்மநாபனுடைய திருவடிவாரத்துல திருவனந்தபுரத்திலிருந்து இன்னைக்கு சமர்த்த ராமதாசருடைய வைபவம். சமர்த்த ராமதாசர் திருவனந்தபுரம் வந்திருக்கார் அப்படின்னு அவருடைய சரித்திரத்தில் அழகா காண கிடைக்கிறது. திருவனந்தபுரம் சியானந்தூரபுரம் அப்படின்னு தான் மகாராஜா சுவாதி திருநாள் சொல்றார். எங்கு ஆனந்தம் அருகில் இருக்கிறதோ அதுவே சியானந்தூரபுரம் அப்படின்னு சொல்றார். அத்தனை சிரேஷ்டம். அதுவும் பத்மநாபன் ஆச்சாரிய புருஷர்களை அப்படி ஆனந்தமாக கொண்டாடக்கூடிய ஒருவன். ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாம் உரிமையோட பத்மநாபனிடத்துல அளவலாவக்கூடிய ஒரு ஸ்தலம் திருவனந்தபுரம். அத்தனாச்சரியமான ஒரு திருவனந்தபுரம். அதுல சமர்த்த ராமதாசருடைய வைபவம் சரியா. இன்னைக்கு நான் காலடியே டைம் இருக்கு, பண்ணிடலாம்னு நினைச்சேன். இல்லை இல்லை, சாயங்காலம் பத்மநாபனுடைய திருவடி வாரத்துல பண்ணணும்னு அவனுடைய திவ்யமான சங்கல்பம். சத்ரபதி சிவாஜி இந்து சாம்ராஜ்யம் அப்படின்னு நாம இன்னைக்கெல்லாம் பேசுறோம், பல விஷயங்கள்லாம் பிளான் பண்றோம்னா அதுக்கு 400 வருஷங்களுக்கு முன்னாடியே விதை போட்டவர் சமர்த்த ராமதாசர். அவ்வளவு ஒரு தியானம், ஹிந்து சாம்ராஜ்யம் ஸ்வராஜ்யம், இந்த தேசத்தை இந்த தேசத்தினுடைய தர்மத்தை தெரிஞ்சு சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணி அதில் இருக்கிறவர்கள் தான் ஆளணும் அப்படின்றதுல ஒரு தீவிரமான சுதேசி நம்முடைய சமர்த்த ராமதாசர். ஏன்னா தர்மம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா இந்த தேசத்தில் பிறந்திருக்கணும், இந்த தேசத்தினுடைய தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவாளாக இருக்கணும், இந்த தேசத்தினுடைய தர்மத்தில் ருச்சி உடையவாளாக இருக்கணும், அப்போதானே இந்த தேசத்தை காப்பாற்ற முடியும். இப்போ வெளிநாட்டிலேருந்து வரா அப்படின்னா அவள்லாம் இந்த கோவிலை இடிக்கிறது உடைக்கிறது இந்த பூஜா முறைகளை மாற்றுறது இப்படிதானே பண்ணுவா. அப்போ இந்த தேசத்தினுடையதான விஷயங்களில் ருச்சி இருக்கணும். இங்கே இருக்கிற ஜனங்களுடைய அழகான அந்த ஃபங்க்ஷன் எல்லா விஷயத்தையுமே கொண்டாடணும். எல்லாருக்கும் அந்த ஃபங்க்ஷன் விஷயங்கள் எல்லாம் வாழ்த்து சொன்ன நிறைய பார்க்குறோம். நிறைய ரூலர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நிறைய சீஃப் மினிஸ்டர்லாம் ஹிந்து விஷயங்கள் எதுக்குமே வந்து ஒரு விஷயம் சொல்லவே மாட்டேன், மற்ற எல்லாத்துக்கும் சொல்லுவேன். பால் கவர்லெலாம் பார்த்தோம்னா கூட ஹிந்து விஷயங்களுக்கெல்லாம் பெருசாக விஷஸ்லாம் வராது, ஆனால் மற்றவாளுடைய பண்டிகைகள்னு வரும்பொழுது அதிலெல்லாம் விஷஸ் எல்லாம் இருக்கும். அப்போ இந்த தர்மத்து மேலே ருச்சி இருக்கிறவர்கள் இருந்தால் தானே இந்த கோவில்கள் நல்லா இருக்கும். அப்போ தானே
கோவில்களை அழகா மெயின்டைன் பண்ணுவா. அப்ப கோவில்களை கொண்டு நிறைய விஷயங்கள் நடக்கும், தேசம் நன்னா இருக்கும். இந்த தேசத்துல எது முக்கியம், யாருக்கு எந்த விஷயத்துல ஈடுபாடு, இந்த தேசத்தினுடைய பேக் போன் என்ன, இந்த உயிர் நாடி தெரியணும் இல்லையா. அப்பதானே அந்த தர்மத்தை அவலம்பிச்சா மட்டும்தான் தேசம் ஃபர்தரா குரோவாகும். எந்த தேசம் எல்லாம் குரோவாகிறதோ அவளுடையதான பேஸ், அந்த ரூட்ஸ் ஞாபகம் வச்சுட்டு இருந்தா மட்டும்தான் குரோவாகும். இன்னைக்கு ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் நான் போயிருக்கேன், அரப் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தோம்னா அந்தந்த அவளுடைய அந்த ப்ரேயர் டைம்லலாம் ஏர்போர்ட்லேயே அவளுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா சவுண்டாக சொல்லுவாள். நான் பர்டிகுலராக நான் கத்தார் ஏர்போர்ட்டில் மத்தியானம் வரும்பொழுது அவள் அந்த டைமுக்கு அவள் பாட்டுக்கு அது நல்ல சவுண்டாக போடுவாள். அப்போ நம்ம ஏர்போர்ட்லாம் ஜெய் ஸ்ரீராம்னா அயோத்தியா முதற்கொண்டு எல்லாத்தையும் போடணும் இல்லையா. அப்போ என்னடானா இந்த தர்மம், அப்போ இந்த தர்மத்தில் அந்த ருச்சி இருக்கக்கூடிய ராஜாவாக இருக்கணும். சமர்த்த ராமதாசர் அப்படி ஒரு தபஸ், அந்த பலம்தான் சத்ரபதி சிவாஜிக்கு அவ்வளவு தூரம் அந்த தர்ம ருச்சி. சத்ரபதி சிவாஜியினுடைய அம்மா ஜீஜாபாய்க்கும் அந்த தர்மத்தில் ருச்சி ரொம்ப அழகு. ஒரு சன்னியாசி அவர் அவ்வளவு தூரம் இந்து சாம்ராஜ்யத்துக்காக ஒரு எஃபர்ட் போடுறாருன்னா, ஒரு ஸ்திரீ அவள் தன்னால் முடிஞ்ச எஃபர்ட் போடுறா, ரெண்டும் சேர்றது ஸ்வராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு சத்ரபதி சிவாஜி கிளம்புறான். ஒரு பக்கம் அம்மாவுடைய ஆசிர்வாதம், இன்னொரு பக்கம் சமர்த்தராமதாசர் சன்னியாசியுடைய ஆசிர்வாதம், இன்னொரு பக்கம் சன் துகாராம் மகாராஜருடைய ஆசிர்வாதம், எத்தனையோ இந்துக்கள் சாதுக்கள் இவாளுடைய பிரார்த்தனை, இது எல்லாம் ஒருத்தன் தலைமையில் வந்து உட்கார்றது, சத்ரபதி சிவாஜி தலைமையில் வந்து உட்கார்றது. அது அவனுக்கு அவ்வளோ பெரிய மனோபலம், தைரியம், உற்சாகம். ஏன்னா ரொம்ப கேக் வாக்கெலாம் கிடையாது. சத்ரபதி சிவாஜி லைஃப் வந்து ரைட் போனால் அங்கே ஜெயிச்சான் அப்படிலாம் கிடையாது. அந்த கொரில்லா வார இதிலிருந்து ஒவ்வொன்றத்துலேயும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், முசுர பணையம் வச்சு அவுரங்கசீப்பனுடைய விஷயத்துலேருந்து வெளில வந்து ஆக்ரா எஸ்கேப், அவ்வளோ பெரிய விஷயம். ஒரு மூணு மாதம் ஒருத்தன் வந்து அந்த ஹவுஸ் அரெஸ்டில் இருந்துட்டு அவ்வளவு பிளான் பண்ணி வெளில வந்தான் அப்படின்னா அதெல்லாம் வெளில வரவே முடியாது. அவுரங்கசீப்பெல்லாம் மாட்டியாச்சுன்னா கொண்டுட்டு தான் மறு வேலை பார்ப்பான், டிஸ்ட்ராய் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பான். ஆனால் அவனாலே அவனுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இடத்துல தான் சிவாஜி இருந்தான். ஆனால் அவனால் ஒன்றும் பண்ண முடியலைன்னா இத்தனை பேருடைய தபோபலம், நாமபலம், சிவாஜிக்கு பகவானிடத்தில் இருந்த அனுகிரகம், இது எல்லாம் சேர்ந்து அவனை காப்பாற்றிட்டு. அதனால தான் அவனை சத்ரபதி அவ்வளோ அழகாக ராஜ்யபட்டாபிஷேகம் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சமர்த்த ராமதாசர் சொல்கிறார். ஜோராக ராஜ்ய பட்டாபிஷேகம் நடக்கிறது. சமர்த்த ராமதாசர் சிவாஜி பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி நாள் மீட் பண்ணா அப்படின்னும் காண கிடைக்கிறது. பட்டாபிஷேக தினத்தந்திக்கு சமர்த்த ராமதாசர் ராய்கட்லேருந்து கிளம்பி ஜோராக பிரதாப்கட் வந்துடுறார். நிச்சயமாக இன்றைக்கி அந்த ராய்கட் போனோம்னா அங்கே இருக்க அந்த கைடு இந்த மராத்தாஸ் பார்க்கணும், அந்த சத்ரபதி சிவாஜிக்கு ஒரு ஜெயகோஷம் இன்றைக்கி கேட்கணும், அப்படியே எதிரொலிக்கோங்க அப்படியே. இத்தனைக்கு அந்த க்ளோஸ் இதெல்லாம் கிடையாது, எல்லாம் ஓப்பன் தான். ஆனால் அவன் அந்த கோட்டையுடைய அந்த பக்கத்தில் நின்றுட்டு அங்கே கத்துவான். நம்ம சத்ரபதி சிவாஜி மகாராஜாவோட சிம்ஹாசனத்து பக்கத்தில் நின்னோம்னா அவன் சொல்கிற அந்த சத்ரபதி சிவாஜியினுடைய ஜெயகோஷம் அப்படி கேட்கும். அவன் சொல்லுவான், இது முன்னாடி ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி க்ளோஸ் என்க்ளோஸராக இருக்கும் பொழுது அப்படி எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்பயே நல்லா தெரியும் அந்த டிசைனே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ராய்கட்டில் நிஜமாவே அந்த ராய்கட்டில் பார்த்தோம்னா அந்த ஒரு பெரிய ஆசனம், அந்த சிம்ஹாசனத்தில் அந்த சத்ரபதி சிவாஜி உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா நிஜமாவே அது தானாகவே உடம்புல ஒரு மயிர்கூச்சல் உண்டாடும். ஏன்னா ரெண்டு தடவை நான் போயிருக்கேன் ராய்கட், அத்தனை ஆச்சரியமாக இருக்கும். அது அங்கே போனாலே நிஜமாவே இந்த ஹிந்துன்ற ஒரு ப்ரைடு, நிஜமாவே ஒரு அகம்பாவம், ஒரு திமிர் வர ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல. இன்றைக்கி அந்த சீன் பண்ண முடியும், அவ்வளோ அழகாக இருக்கும். சத்ரபதி சிவாஜியினுடைய அந்த அவனுடைய சிம்ஹாசனமாக இருக்கட்டும், இல்லாட்டி அவனுடைய சமாதியாக இருக்கட்டும், அந்த இடத்துல அவ்வளோதான். அங்கே வெறுமை சிவாஜின்னு வார்த்தையாக சொல்ல முடியாது, சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ராஜே இதை சொன்னால் மட்டும்தான். இது சும்மாலாம் ஆ சிவாஜின்னா சொல்லிட்டோம்னா முடி, நமக்கு அந்த ஜீவ சமாதி தான். அந்த கில்லாலேயும் கீழே தள்ளி விட்டுருவா. அங்கே வந்து ஒரு டக்மக் கில்லான்னு ஒன்று உண்டு, யாரெல்லாம் ரொம்ப அட்டகாசம் பண்ணாலும் அங்கேயே அதை தள்ளி விட்டுருவா, அவ்வளோதான் முடிஞ்சது. திருச்சி போய் அந்த எலும்பு கூட எடுக்க முடியாது, அந்த மாதிரி தான் ஒரு இடம். ஆனால் அந்த அழகான அந்த கோட்டைக்குள்ளே அத்தனை அழகான ஒரு பிளான் இருக்கும் அந்த இடத்துல. அப்போ போகும்போது எனக்கு பெருசாக அப்போ சமர்த்த ராமதாசன் அங்கே வந்தார்னு நினைப்பல, அப்போ சிவாஜி 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 அவ்வளோதான் ஞாபகம் இருக்கு. இப்போ போய் பார்க்கணும், ஏன்னா அங்கே சமர்த்த ராமதாசன் வந்திருக்கார், அவர் இன்னும் பார்த்துருக்காருன்னு இன்னும் கொஞ்சம் அந்த வைப் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நிஜமாவே அந்த சிவாஜி அங்கே கட்டின அந்த கோவிலில் பார்க்கணும்,
அந்த சிவபெருமான் அந்த சந்நிதி அந்த சாநித்தியம் அப்படி இருக்கும். அப்போ அழகா இந்த சத்ரபதி சிவாஜிக்கு பட்டாபிஷேகம் நடக்கும்பொழுது எல்லா பக்கமும் எல்லாரும் அவ்வளவு அழகா ஜெயகோஷம் பண்ண சமர்த்த ராமதாசரன் ஜெயகோஷம் பண்றாரா. அந்த இடத்துல குரு சிஷ்யன் தாண்டி ஒரு இந்து சாம்ராஜ்ய அதிபதி, அந்த சாம்ராஜ்யத்தில் நானும் ஒரு குடிமகன், இந்த ஒரு நினைப்பு அது ரொம்ப அழகாது. அது சமர்த்த ராமதாசருடைய ஒரு விசாலமான ஹிருதயம், அது மகாத்மாக்களுடைய ஒரு பெரிய ஒரு ஹிருதயம். அந்த குரு சிஷ்யன் அந்த ஒரு பந்தமெல்லாம் இருந்தாலும் கூட அந்தந்த ஒரு பதவின்னு வந்தாச்சுன்னா அதற்குரிய மரியாதையை அத்தனை அழகாக மெயின்டைன் பண்ணுவோம். அது திருமழிசை ஆழ்வார் கணிகண்ணன் விஷயத்தில் பார்க்கலாம். கணிகண்ணனுக்காக தான் திருமழிசை ஆழ்வார் காஞ்சிபுரத்தை விட்டு கிளம்புறார், ஓரிக்கை போகிறார். அந்த ஓரிக்கையில் தங்களான டிசைட் பண்ணுறது கணிகண்ணன் தான், திருமழிசை ஆழ்வார் டிசைட் பண்ணல. இன்னைக்கு ராத்திரி ஆயிடுச்சு, இங்கே ராத்திரி தங்கலாமா, நீ எங்கே சொல்லி அங்கே தங்குறேன்டா, இவர் சொல்லி பெருமாளே கிளம்புறார். ஆனாலும் தவிர குரு இட்ட வழக்குன்னு சொல்லுவோம், இங்க சிஷ்யனுடைய பெருமையை காப்பாற்றுறதுக்காக சிஷ்யன் இட்ட வழக்காக திருமழிசை ஆழ்வார் இருக்க. அதுக்கப்புறம் ராஜா வந்து மன்னிப்பெல்லாம் தன்னிடத்துல கேட்கும் பொழுது கூட ரெஸ்பாண்டோ ரியாக்ஷனோ ரிப்ளையோ எதுவுமே பண்ணலை திருமழிசை ஆழ்வார். அப்ப ராஜா கிட்ட ஒரு மந்திரி சொல்லுவார், நீங்க அபசாரப்பட்டது அவருடைய சிஷ்யன் கணிகண்ணன் இடத்துல, நீங்க அவனிடத்துல மன்னிப்பு கேட்கணும்னு அவர் ஆசைப்படுறார் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் ராஜா கணிகண்ணன் இடத்துல மன்னிப்பு கேட்ட பிறகு கணிகண்ணன் சொல்கிறான், சுவாமி ராஜா ரொம்ப வருந்துறார், நம்ம திரும்பி காஞ்சிபுரம் போகலாமா அப்படின்னு கேட்க, உனக்கு சரின்னு பட்டா போகலாம்டா அப்படின்ட்டு, தான் நான் ஆசிரியா வா போகலாம், ராஜாவே வந்துட்டான்னு சொல்லுவேன். அதன் பிறகு கணிகண்ணன் போகலாம்னு சொல்ல, திரும்பி முதல் நீ போட அப்படின்னு சொல்ல, கணிகண்ணன் போக அவன் பின்னாடி திருமழிசை ஆழ்வார், அவர் பின்னாடி பகவான், அப்புறம் மற்ற பரிவார தேவதைகள், அதன் பிறகு ராஜ்யாதிபதி, அதன் பிறகு பிரஜைகள், இப்படிதான் திரும்பியும் காஞ்சிபுரம் போனார்கள்னு இருக்கு. அதே மாதிரி சமர்த்த ராமதாசர் ரொம்ப அழகா அந்த டிக்னிட்டியை மெயின்டைன் பண்றதுன்னு சொல்லுவா இல்லையா. இப்போ நம்மாத குழந்தை அவர் பெரிய கலெக்டராக இருந்தாலும் கலெக்டர் ஆஃபீஸ் போயாச்சுன்னா கலெக்டராக மட்டும்தான் நம்ம பிஹேவ் பண்ணுவோம். அந்த இடத்துல போய் வாடா போட நிஷத்துக்கெல்லாம் பேசிட்டு இருக்கவே மாட்டோம். அது நிஜமா நல்ல அந்த பணக்கார அப்பாக்கள் எல்லாம் பார்க்கணும். அவள் கம்பெனி வச்சிருக்கா, அவள் பிள்ளை சிஇஓ வந்துட்டோம்னா அந்த சிஇஓ அந்த டிக்னிட்டியில தான் மெயின்டைன் பண்ணுவார். வெளியே சாதாரணமாக வீட்டில் பிஹேவ் பண்ணுற மாதிரி ஆஃபீஸ்லேயோ ஃபேக்ட்ரிலேயோ அவள் பிரிமிசஸ்க்குள்ள பண்ணவே மாட்டான். மேபி கேபின்குள்ளே அப்பா பிள்ளையா பேசுவாள், ஒழிய ஒரு 15 பேர் முன்னாடி அப்படின்னா அந்த டிக்னிட்டி அப்படி மெயின்டைன் பண்ணுவார். அதை நான் குருஜி மாவட்டத்தில் பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன். திருநெல்வேலியில் இருக்கும்பொழுது சிஷ்யாலாம் தூத்துக்குள்ளே வருவா, அப்போ குருஜி அம்மா கையில் இருப்பா, நான் மேலே இருப்பேன், குருஜி அம்மா யாரா இருந்தா, உங்கள் குருஜி மேலே இருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவான், உங்கள் குருஜி மேலே இருக்கா நீ மேலே போங்க அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி சில பேர்லாம் குருஜி அம்மா சிஷ்யா, நான் வந்து அம்மா உங்கள் சிஷியாக வந்திருக்கான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு நான் போயிடுவேன், நாங்கள் இருக்கவே மாட்டேன். அது கடைசி வரைக்கும் அந்த ஒரு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோம். அது குருஜி மாதிரி உங்கள் குருஜி சில சந்தர்ப்பங்களில் இந்த சிஷியாவில் தான் சொல்கிறேன், அம்மா குருஜி என் சிஷியா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டுது. அங்கே குருஜி அம்மா இன்டர்ஃபியர் பண்ணவே மாட்டா, அப்படியே பண்ணால் என் சிஷியா நான் பார்த்துக்கிறேன், உங்கள் சிஷியா மாதிரி கிடையாது அப்படின்ட்டு. அது ஒரு சுக்கம், அது ஒரு நிஜமாகவே அது ஒரு ஆனந்தம். அந்த மாதிரி சமர்த்த ராமதாசர், ஏன்னா அத்தனை விசேஷமாக, ஏன்னா அவருடைய தபஸ் இந்த தேசம்ன்ற ஒரு பெரிய மராட்ட சாம்ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய அத்தனை இந்துக்களுடைய கனவு ஆதங்கம் ஆக்ரோஷம் எல்லாம் அவன் தலைமையில் உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்போ எவ்வளோ பெரிய பதவி அது. இப்போ இவர் சன்னியாசி, எங்கே வேணால் விட்டுறிஞ்சிட்டு போயிடலாம், சிவாஜியால் அப்படி பண்ண முடியாது. அவன் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஹேண்டில் பண்ணித்தான் ஆகணும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும், எல்லாரோடையும் அவன் கரெக்டாக அழகாக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். இவர் சாது சன்னியாசி, இவர் நினச்சா இந்த கோட்டை வேண்டாம் பிரதாப் கோட்டை வேண்டாம் வேற எங்கேயாவது உட்காந்துப்பார், சிவத்துக்கல்ல உட்காந்துப்பார், அங்கே கிளம்பி வேறு ஏதாவது ஊருக்கு போயிடுவார், யாத்திரை போயிடுவார். அந்த மாதிரிலாம் சிவாஜி போகவே முடியும், அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா, சம்சாரிகளுக்கே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அவன் அத்தனை சம்சாரிகளை மெயின்டைன் பண்ணக்கூடிய பகு குடும்பி, அப்போ அவனுக்கு எவ்வளோ பெரிய சம்சாரி இருக்கணும், எவ்வளோ விஷயங்கள் அவனை சுற்றி நடக்கும், எத்தனை விஷயங்கள் அவன் கவனிக்கணும், அவன் மூளைக்குள்ளே எவ்வளோதான் யோசிக்க முடியும். அதனால் அவனுக்கு மற்றவாள்லாம் முஜ்ரா பண்ணும்பொழுது இவரும் அந்த ஜோரா நமஸ்தே சலாம் போடுற மாதிரி முஜ்ரா பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணுறார். அதன் பிறகு சிவாஜியை பார்க்கறதுக்கு ஒரு 2-3 நாள் கழித்து சமர்த்த ராமதாசர் ஜோரா ராய்கட் போறார் அப்படின்னு காண கிடைக்கிற அந்த பட்டாபிஷேகம்லாம் ஆன பிறகு, அதெல்லாம் அந்த கொஞ்சம் 2-3 நாள் ஆன பிறகு அப்புறமா போகிறார். எதுக்கு மெயினாக அப்படின்னா எங்கேயாவது தலையில் கொம்பு முளைச்சிடக்கூடாது இவனுக்கு, அது ஒரு பெரிய பிரச்சனை.
சம்சாரிகள் என்னடா பிரச்சனைனா, ஏதான உலகம் கொண்டாட ஆரம்பிச்சா நம்ம தலைவர் கொம்பு வந்துடும். அது ஆசைப்பட்டுலாம் வரல தானா, அப்படி நாலு பேர் சொல்லும்போது உங்களுக்குள்ளேந்து அப்படி இருப்பது இங்கே நாலு கொம்பு வருதுன்னு அர்த்தம். இங்கே இப்படி ஹா ஹா வருதுன்னா இங்கே மேலே ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்படி தானியா அது நமக்கு தெரியாது, நமக்கு இந்த ஹா மட்டும்தான் தெரியும். இங்கே மேலே ஒன்று பெயிண்ட்ருக்கேன்ற அவுட் ஆஃப் இட்டு மேலே ஒன்று பெயிண்ட்ருக்கேன்னு ரிஷிசிங்கரை தாண்டி பெருசாக பெயிண்ட்ருக்கோம். ரிஷிசிங்கருக்காவது ஜென்மாவில் மட்டும்தான் கொம்பு இருந்துச்சு, நமக்கு அப்பப்போ கொம்பு வரும். அப்பப்போ பிடுங்கிறதுக்கு ஒரு ஆள் நிஜமாவே குருவை மாதிரி பிடுங்கிறதுக்கு ஆள் கிடையாது. சாதாரணமாக சொல்லணும்னா அங்கே அது அவ்வளோ பெரிய கஷ்டம். இங்கே அப்படி இங்கே அப்படி பொங்கிறது அப்படின்னா மேலே இங்கே பொக்கிறதுன்னு அர்த்தம். இங்கே பொங்க அங்கே பொக்கு தானா அப்படி தலை பொக்கும். அப்போ அதுக்காகவே வர சிவாஜி என்ன ஸ்டேட்டில் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு தெரியும் அவருக்கு. ஆனாலும் ஒரு ஜாக்கிரதை, ஏன்னா சத்ரபதின்றது ஒரு டைட்டில் இல்லாட்டி அது ஒரு பெரிய அழகு, ஒரு பட்டாபிஷேகம்ன்றது ஒரு இதெல்லாம் இல்லை, பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதற்கேத்த மாதிரி லைஃப்பில் இனி 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 அவன் நடவடிக்கை, அவனுடைய காரியங்கள், அவனை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் அவன் ஜவாப்தாரி. எங்கேயோ மராத்தா சாம்ராஜ்யத்தில் ஏதோ ஒரு ஊரில் யாரோ ஒரு முசல்மான் வந்து ஒரு ஹிந்துவை ஏதான பண்ணிட்டா கூட அதுக்கு ரெஸ்பான்சிபிள் இவன் தான். இவனுக்கு விஷயம் தெரிஞ்சாகணும், அதை ஹேண்டில் பண்ணி ஆகணும். எங்கேயோ ஒரு கோடியில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு கோவில் ஏதான பிரச்சனை ஆகிடுத்துனா கூட உடனே அதை அட்டன் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு இவனுக்கு இருக்கு. கேட்டா சிவாஜி ராஜ்யம் ஒழுங்காக வேண்டுவா டக்குன்னு, அவ்வளோதான், எனக்கு ராஜ்யம் பண்ணுறாருவா. அதனால அவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியில் கொண்டு உட்கார வச்சிருக்கார் இல்லையா. அதனால சமர்த்த ராமதாசர் போறாராம், சிவாஜிக்கு அவ்வளவு சந்தோஷம், குருநாதர் பட்டாபிஷேகத்துக்கு வரல இப்போ வந்திருக்காரு அப்படின்னு. இது 200 வருஷம் இது, அவர் பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி நாளும் போகலை, அதுக்கப்புறம் ஒரு 3-4 நாள் கழிச்சு போகிறா அப்படின்னு இருக்கு. போகிறார் அவ்வளோ அழகா. இப்பெல்லாம் தான் நமக்கு அந்த ரோப்வேலாம் இருக்கு, விஞ்செல்லாம் இருக்கு, அந்த காலத்துலலாம் படியேறி தான் போகணும். இன்னைக்கும் ப்ராப்பர் மகாராஷ்டிரியன்ஸ் எல்லாம் அந்த ராய்கட் கோட்டைக்கு படியேறி மட்டும்தான் போவான். அது எவ்வளவோ படி சொல்லுவா, கிட்டத்தட்ட 1000 படி கிட்ட சொல்லுவா, அவ்வளோ தூரம் ஏறணும்னு சொல்லுவா. இப்போலாம் ரிஞ்சில் போய் நான் அப்படி தான் இறங்கியிருக்கேன், குருஜியம்மாவோட போயிருக்கேன் நான். சரியா ராய்கடுக்கு ஃபஸ்ட்டு குருஜியம்மா அழிச்சுட்டு தான் நான் போனேன். அப்போ குருஜியம்மா பெருசாக நடக்கவும் முடியாது, ஆனால் அதுலேயும் குருஜி அம்மா அந்த ரிஞ்சில் வந்து எல்லாம் ஏறி சுற்றி எல்லாம் பார்த்துட்டு திரும்பி நாங்கள் வந்தோம். அப்போ அந்த ராய்கட்டில் சமர்த்த ராமதாசர் ராமதாசரோட அவ்வளவு ஏற்பாடு, ரெண்டு பக்கமும் அவ்வளவு பேர் நின்று சமர்த்த ராமதாசருக்கு அவ்வளவு அழகாக அந்த புஷ்பங்கள் எல்லாம் வருஷிச்சு மேலே அப்படி வரார் சத்ரபதி சிவாஜி. ஜீஜாயி மாதாவோட அழகாக காத்துன்னு இருக்கான், அவன் கீழே இறங்கி வந்துடுவானா சமர்த்த ராமதாசர், அது ஒத்துக்க மாட்டார். அதனால அவன் அந்த இடத்துல நிற்கிறான். வந்த உடனே பார்க்கறார், ஓடி வந்து ஒரு குழந்தை மாதிரி சிவாஜி அவர் அழகாக நமஸ்காரம் பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு உலகமே கொண்டாடுறது சத்ரபதின்னு ராஜ்ய பட்டாபிஷேகம்லாம் ஆச்சுன்னா என் குருநாதனுடைய சரணதூணியினுடைய பலத்தினாலே நான் இந்த ஸ்திதியில் இருக்கேன். நிஜமாவே நம்ம வாழ்க்கையில் அடையக்கூடிய ஒவ்வொரு பெரிய அன்பிலீவபிள் அடி நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு அவசரம். இப்போ படிப்பு வேலைக்கு போகிற மாதிரிலாம் விட்டுடுவோம், ஜென்ரலாகவே நம்மளுடைய ஆட்டிடியூட்லேயோ இல்லாடி நம்ம மனசுலையோ நம்மளுடைய ஒரு பக்தி ஞான வைராக்கியத்திலையோ இல்லாட்டி நம்ம எதிர்பார்க்காத ஒரு பொசிஷன் போகிறோம் அப்படின்னா சத்தியமாக குரு கிருபா ஒன்று தான் அதற்கு காரணம். மகத்பாத ரஜோபிஷேகம் அப்படின்றார் இல்லையோ, அந்த மாதிரி மகான்களுடைய பாததூளியினுடைய பலத்தினாலே உழக்கிய பாததூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே அப்படின்றார் பெரியாழ்வார். அப்போ அழகாக வந்த அவருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணுறான் ஜீஜாய் மாதா. அப்படி கையை கூப்பிட்டு கண்களில் கண்ணீர் வழிய ரொம்ப நன்றியோட பார்க்குறா சமர்த்த ராமதாசர். ராமதாசர் அழகா ஜீஜாய் மாதாவை பார்க்குறார், அவருக்கு அவ்வளவு ஆனந்தம், சமர்த்த ராமதாசர் கண்கள்லேயே கண்ணீர் வருது. ஒரு பொம்பளை எவ்வளோ அழகாக சாதிச்சுட்டா, எத்தனை பெரிய காரியத்தை பண்ணிட்டு, அவ்வளோ பெரிய ஒரு சித்தாந்தத்தை ஸ்தாபிதம் பண்ணுற மாதிரி இந்த தேசத்தை திரும்பி புனருத்தாரணம் பண்ணிட்டாள். ஏன்னா ஜீஜாயி மாதாவுடைய லைஃப் ஸ்டைல் பார்த்தோம்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு கேட் வாக் இல்லாட்டி ஒரு கேக் வாக் மாதிரிலாம் கிடையாது. இங்கேயோ ஹஸ்பண்ட் இருந்தா, இவன் இங்கேயோ இருந்தா, சிவாஜி ஹிந்து சாம்ராஜ்யம் இது ஒன்றத்தை மட்டுமே பிடிச்சுண்டு வாழ்ந்த ஒரு ஸ்திரீ. இல்லாட்டி ராணிகளுக்கும் நிறைய வெரைட்டி ஆஃப் ஹாப்பினஸ் சவாலும் நிறைய இருக்குமே. நம்ம ராணிகள் எல்லாம் நிஜமாவே தியாகத்தினுடைய உருவம் தான். எப்படி கௌசல்யா தேவியை சொல்கிறோமோ, கைகேயியை சொல்கிறோமோ, அந்த மாதிரி சுமத்ரா தேவி, தேவகி மாதா, ஜான்சி ராணி லக்ஷ்மி பாயா இருக்கட்டும், எவ்வளவோ பேர் எடுத்துக்கோங்க.
நிஜமாவே இப்படியெல்லாம் கூட ஒரு தியாகத்தோட ஒரு வாழ்க்கை வாழ முடியுமான்னா கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இன்னைக்கு 1000 பேர் கற்பனை கதைகள் எல்லாம் சினிமா எடுக்கிறார், எல்லாம் பார்த்தோம்னா எங்கேருந்தோ ஒரு பேஸ், நம்முடைய புராண இதிகாசங்கள், நம்முடைய ராஜாக்கள் ராணிமார்களுடைய கதைகளை தான் திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கோம். அவ்வளவு சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்றார். அப்ப ஜீஜாயி மாதா சொல்றா, சிவாஜியை பார்த்து, குழந்தை இன்னைக்கு நீ அடைஞ்ச அவசரம் எல்லாம் உன் குருநாதனுடைய அனுகிரகம். நீ என்னெல்லாம் அடைஞ்சிருக்கியோ, உனக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கியோ, சர்வம் குரு அர்ப்பணம்னு அவர் திருவடியில் இப்ப சமர்ப்பணம் பண்ணுன்ற கம்பீரியமா சொல்றார். உடனே சத்ரபதி சிவாஜி ரொம்ப சந்தோஷமா கையில ஜலம் எடுத்து அர்க்கியம் விட்டு அப்படி சமர்ப்பணம் பண்ற மாதிரி, தத்தம் கொடுக்கற மாதிரி இப்படி ஜலம் எடுக்கிறான். சமர்த்தராமதாசர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. கையில ஜலம் எடுத்தவொடனே, ராசே என்ன பண்றாய் அப்படின்னு, அந்த ராசே தான் அப்ப கூட ஏ சிவாஜின்லாம் கூப்பிடல, அந்த ராசே ஆயிடுச்சு, சத்ரபதி என்ன பண்றாய் நீ அப்படின்ற அந்த காம்பீரியம். உடனே அந்த காம்பீரியத்தை கேட்டா சிவாஜி கை அவன் திடுக்குன்றது அவனுக்கு. ஏன்னா அவன் பெரிய ராஜா தான், அவன் பேரை கேட்டால் ஊரே நடுங்கும். ஆனால் சமர்த்த ராமதாசருடைய அந்த ஒரு வாக்கியம், என்ன பண்ணுறாய் ராஜே அப்படின்னு உடனே டக்குன்னு அப்படி திடுக்குன்றது, கையிலேருந்து அந்த ஜலம் எப்படி வழிய ஆரம்பிச்சுடுறது. இப்போ ராஜாக்கு ஒன்றும் புரியலைன்னா, அவன் அம்மா சொல்லியிருக்கார், இவர் அங்கே தான் நின்றுருக்கார், எல்லாம் கேட்டிருக்கார், இதுக்கு மேலே வேற என்ன சொல்லணும். அவன் ரொம்ப சந்தோஷமா, இதெல்லாம் எனக்கு பாக்யம், இதை விட எனக்கு வேற பரம பாக்யம் வேற என்ன கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லி சர்வம் சமர்ப்பணம்னு கொடுக்க வரான். மகாபலி சக்கரவர்த்தி எப்படி ஹோல் ஹார்ட்டடாக அப்படியே வாமனமூர்த்தி கையில் தாரவாத்து கொடுக்குற மாதிரி சக்கலத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவாஜி மகாராஜா ரொம்ப ஆனந்தமாக, ஒரு துளி கூட அது ஒரு ஹெசிடேஷன் கிடையாது, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போர் பண்ணியிருக்கேன், நான் எவ்வளவு இது பண்ணியிருக்கேன், ஆசீர்வாதம்லாம் நான் ஒத்துக்கிறேன், அதுக்காக சர்வத்தை சமர்ப்பணம்லாம் பண்ண முடியுமா அப்படின்லாம் தோணலையா, இத்தனையும் இவருடைய கிருபை அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து சமர்ப்பணம் பண்ண போகும்பொழுது, என்ன பண்ணுறா ராஜே சத்ரபதி, அது உன்னுடையது, நான் சன்னியாசி, எங்கே மாதுகரி கிடைக்கிறதோ அங்கே போயிடுவேன் அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்ல, அவ்வளோ பெரிய வேறு சொல்ல, எங்கே மாதுகரி கிடைக்கிறதோ அங்கே சாப்பிட்டு, எங்கே இருக்கிறதோ அங்கே படுத்துண்டு நான் பாட்டுக்கு போயிட்டுருப்பேன்ப்பா, பார்க்குற ஜனங்களுக்கெல்லாம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன் உபதேசம் பண்ணுவேன், இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் சோம்பேறியாக இருந்தால் எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொல், அவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டுருக்கார். ஆனால் அதை சிம்பிளாக சொல்ல, அதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொல்லுவேன், உன மாதிரி ராஜாக்களுக்கெல்லாம் ராஜதர்மம் சொல்லுவேன், என்னை விட உனக்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி, இது ஸ்வயம் பகவான் உன்னை நம்பி ஒப்படைச்சிருக்கிற பொறுப்பு, நீ அடைஞ்சது எல்லாம் ராமராயா கிருபை, தன்னுடைய ஆசீர்வாதம் சொல்லு. அதானே அதானே மகாத்மாக்கள் எந்த இடத்துலையுமே தங்களை முன்னிறுத்திக்கவே மாட்டாள், என்னதான் நாம பண்ணாலும் எல்லாம் பகவத்கிருபைன்னு முடிச்சுட்டு போயிட்டு இருப்பாளே, தன்னாலே தான் இத்தனையும் நடந்ததுன்னு ஒரு இடத்துலையும் தன்னை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திக்கிறது அப்படின்றது ஒரு நாளும் கிடையாது. பத்மநாபர் கோயிலை நான் எப்பயும் ரசித்து பார்க்கறது, புஷ்பாஞ்சலி சுவாமியார் இன்றைக்கும் பத்மநாபன் இங்கே சாநித்தியத்தோடு இருக்கான்னா அவர் காரணம் கொண்டு மட்டும்தான் இருக்கான். ஏன்னா அவள் அப்படியே பூஜை பண்ணி பூஜை பண்ணி பூஜை பண்ணி, இல்லாட்டி கேரளாவில் இருக்கிறதுக்கு பத்மநாபன் எழுந்து திருப்பி அந்த பக்கமே போயிருப்பார், காசர்கோடை தாண்டி குரு நேராக துவாரகைக்கே போயிருப்பார், ஆதி அனந்தபுரா தாண்டி நேராக நான் குஜராத் நீ போய் குஜராத் தான் சேஃபாக இருக்கு, அங்கே போயிருப்பார் சுவாமி, அதனால அங்கே போயிருப்பார் சுவாமி. ஆனால் அந்த புஷ்பாஞ்சலி சுவாமியார் அவருடைய பூஜை, அது காரணம் கொண்டு சுவாமி இன்னைக்கும் அந்த சாநித்தியம் அங்கே இருக்கு. அதில் அந்த காணிக்கும் பொழுதெல்லாம் பார்க்கணும், புஷ்பாஞ்சலி சுவாமியார் நிற்பார், அவர் பாட்டுக்கு ஒரு தேமேனு ஓரத்தில் நிற்பார், ஒழிய எந்த இடத்துலையும் தன்னை முன்னெடுத்துட்டு போய் நிற்கும் நான் பார்த்ததே கிடையாது, ஒவ்வொருத்தரையும் அவரை தான் நான் பார்த்துட்டுருப்பேன். ராஜாலாம் வந்தாலும் கூட அந்த புஷ்பாஞ்சலி சுவாமி அவர் பாட்டுக்கு ஓரத்தில் நிற்கிறதா இருக்கட்டும், சுவாமிக்கு காணி அவர் பாட்டுக்கு இருப்பார் அவ்வளோதான், அதுக்கு மேலே பெருசாக ஒரு ஆர்ப்பாட்டமே இருக்காது. எத்தனை பேர் புஷ்பாஞ்சலி சுவாமி எத்தனை பேர் போய் நமஸ்காரம் பண்ணியிருப்பார் சொல்லுங்கோ, எத்தனையோ ஆச்சாரிய புருஷா வரா மதாதிபதிகள் வரா ஓடி ஓடி நமஸ்காரம் பண்ணி எல்லாம் பண்ணுவேன். இவெல்லாம் க்ஷேத்திர சன்னியாசி நித்தியம் பத்மநாபரை பார்க்க முடியல, பத்மநாபரத்தை திறக்குன்னு எல்லாம் புலம்புறாள், உள்ள ஒருத்தர் நித்தியம் போய் ரொம்ப நேரம் உட்காந்து பூஜை பண்ணுறாரு, அவரை போய் நமஸ்காரம் பண்ணாலும் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் கிடைக்கிறதா பாருங்க, நமக்கே வேலை இல்லையே. திருவனந்தபுரத்துக்காரா எத்தனை பேருக்கு புஷ்பாஞ்சலி சுவாமியார்ட்ட வேலை இருக்கு சொல்லுங்க, நிச்சயம் அவன் மனசாட்சி கேட்டுப்பாரு, அவர் சுவாமி புஷ்பாஞ்சலி சுவாமியார் யாராக வந்தால் மட்டும் நம்ம சொல்லுவார், அவர் புஷ்பாஞ்சலி சுவாமியாராக்கணும் நமக்கு தெரியும்னு காட்டுறதுக்கு, அவர் புஷ்பாஞ்சலி சுவாமியார்ன்ற வரை எனக்கு தெரியும் அவர் அவ்வளோதான். ஆனால் அவளுடைய அந்த தபஸ் அவளுடைய அந்த பூஜை பத்மநாபனை பிடிச்சு வச்சிருக்கு. நிஜமாவே இன்னைக்கும் காஞ்சி காமாட்சி கோவிலில் அத்தனை ஒரு சாநித்தியம் இருக்குன்னா சங்கரர் பிரதிஷ்டை பண்ண ஸ்ரீசக்கரம்,
திருப்பதியில் அத்தனை கூட்டம் இருக்குன்னா சங்கரருடையது, அகோபிலத்தில் சங்கரருடைய ஸ்ரீசக்கரம். அப்போ இன்னைக்கு ஸ்ரீநகர் எல்லாம் திரும்பி நன்னா வந்துருக்குன்னா அது ஸ்ரீசக்கரத்தை சங்கராச்சாரியர் வச்சதுனால என்ன அட்டகாசம் பண்ணாலும் அந்த ஸ்ரீசக்கர பலம் திரும்பியும் உத்தாரணம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சங்கராச்சாரிய மலையெல்லாம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு அப்படின்னா சும்மா கிடையாது, அத்தனை தப்போபலம். ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது இந்த தப்போபலம், ஆச்சாரிய புருஷாளுடைய நாமபலம் சத்தியமா நம்ம கண்களால எந்த சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சும் கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு பெரிய ரகசியம். எப்படி கிராவிட்டி ஃபோர்ஸ் ஒன்றும் தெரியலையே, ஏதோ விழுந்தா நமக்கு புரியறதே ஒழிய சத்தியமா கிராவிட்டி ஃபோர்ஸ் இப்படி இருக்குன்னு இப்படி ரேஸ் மாதிரிலாம் ஒன்றும் தெரியாது இல்லையா. அந்த மாதிரி குரு கிருப்பை அப்ப அவ்வளவு அழகா சொல்றார் ராமராயா கிருப்பை. இதெல்லாம் பகவத் அனுகிரகம்பா, இவ்வளோ பெரிய விஷயம் பகவான் நடத்தி கொடுத்துருக்கான். அது இந்த ராஜ்யம் நீ பரிபாலனம் பண்ணணும் ராமனிஷ்டப்படி, இவ்வளவுதான் ராமனிஷ்டப்படி ராமராஜ்யம் இந்து சாம்ராஜ்யம் இதுதான் நீ பண்ணணும். இது தானம் கொடுக்கறதுக்கு நீ கொடுக்கவும் கூடாது, நான் வாங்கவும் கூடாது. நான் தான் காரணம், எல்லாத்தையும் வாங்கிக்க வேண்டாமான் கிடையவே கிடையாது. அவாவா சௌக்கியமா அவாவா ஸ்திதியில எவ்வளவு முடியுமோ வளர்ந்து சொத்தையோடு இருந்தா போதும், அவ்வளவுதானே குருவுடைய எதிர்பார்ப்பு. உரிய என்ன எதிர்பார்ப்பு இருக்க போகுது குருவுக்கு? அந்த கடமைகளை பண்ணிட்டு பகவான் எந்த காரியத்தை கொண்டு பூமியை சிருஷ்டிச்சிருக்கானோ அந்த காரியத்தை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு உங்கள் ஆத்மா திருப்தியாகி பரமாத்மாவும் திருப்தி ஆயாச்சுன்னா அதுதானே பரமானந்தம். அப்படி அப்படி சொன்ன உடனே சிவாஜி ராஜ கண்களில் கண்ணீர், அதை விட ஜீஜாபாய் கையை கூப்பிண்டா என்ன சொல்றது இவ்வளவுன்னு சொல்லிட்டு அப்படியே மானசீகமாக ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா எல்லா ஆசீர்வாதத்தையும் வார்த்தைகளில் சொல்ல முடியாது, வார்த்தைகள் எவ்வளோ ஆசீர்வாதம் நன்னாருன்னு சொல்லலாம். ஆனால் எப்படி நான் சொல்ல டைலாக் மாதிரி பக்தி ஞான வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோடு நல்லா இருக்குன்னு இவ்வளோ தான் சொல்லணும். இதுக்கு மேலே இதெல்லாம் வார்த்தைகள் நம்ம காதில் விழுந்து நமக்கு ஒரு சந்தோஷமே ஒழிய குருவினுடைய ஆசீர்வாதம் வேதம் போல அது வார்த்தைகளில் அடங்காத ஒரு ஆசீர்வாதம். அப்படி ஒரு ஆசீர்வாதம் நிறச்சி ஆசீர்வாதம் இல்லையா, அந்த மாதிரி பிஷு கை நீட்ட மாதிரி எவ்வளோ கை நீட்டு எவ்வளோ ஆயிரம் கைகள் கொண்டு நீட்டினாலும் குரு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கவே முடியாது. அவ்வளோ வர்ஷிச்சுட்டே தான் இருக்கும் ஆகாசம் போல, எங்கே இருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் ரட்சிச்சுட்டு தான் இருக்கும். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எப்பொழுதுமே இருக்கட்டும். மீதி விஷயம் நாளைக்கு நமக்கு குருஜி அம்மாவுடைய டேட் ஆஃப் பர்த், திருவனந்தபுரத்தில் பத்மநாபனுடைய திருவடி வாரத்தில். இதை விட எனக்கு வேறு என்ன பெரிய பாக்கியம் கிடைக்க போகிறது, எனக்கு ஜாக்பாத் தான். ராதே கிருஷ்ண ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம 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 ஜெய போலோ சீதாராமச்சந்திர பகவான் கி ஜெய். ஜெய போலோ ராஷ்டிரகுரு சமர்த்த ராமதாச சுவாமி கி ஜெய். ஜெய போலோ ஸ்வராஜ்ய சிம்ஹாசனாதிபதி சத்ரபதி சிவாஜி மகாராஜ ராஜே கி ஜெய். ஜெய போலோ வீரதீர சூர ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ஜெய போலோ ஸ்ரீ 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 அனந்த பத்மநாப சுவாமி கி ஜெய். ஜெய ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய். ராதே கிருஷ்ணா.